கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலும் வணக்கமும். நாம் தொடர்ச்சியாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் நம்ம தியானிக்கிறோம். இந்த எபிரேய புத்தகத்திலேயே ஒரு மர்மமான ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மெல்கிசேதேக்கு என்கிறதான ஒரு விஷயம்தான். ஏன்னா இது பார்க்கும்போது இது ஞான அர்த்தமுள்ள ஒரு விஷயமாகவும் இது பிரசித்தமாக மிகவும் பிரசித்தமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட அதில் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்படி இன்றைய நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னா, யார் இந்த மெல்கிசேதேக் என்கிறவர் யார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எபிரேயர்களின் நிருபம் நம்ம 7வது அதிகாரம் முதல் 10 வசனங்களை முதல்ல வாசித்து விட்டு வசனத்தின் வழியாக நம்ம சத்தியத்தை பார்ப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் முடிய. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பெயராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவுமுடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இவன் எவ்வளவு பெரியவனாயிருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரனான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமில்லை. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள். அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். இந்த மெல்கிசேதேக்கு குறித்து நம்ம 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆரோனுடைய ஆசாரியத்துவ ஊழியத்தையும் பேசிட்டு, இந்த ஆரோனுடைய ஆசாரியத்துவ ஊழியத்தை விட மேலான ஒரு ஊழியத்தை இயேசுவானவர் செய்து முடித்திருக்கிறாரு. அவர் செய்து முடித்ததுனால தான் நமக்கு எப்படிப்பட்டோன்னா கிருபாசன தண்டையிலேயே சேரும்படியான ஒரு தைரியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, இயேசுவானவர் செய்த ஊழியம் ஆரோனுடைய ஊழியத்தை பார்க்கலாம் மேன்மையான ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி செய்தாரு அப்படிங்கிறத விவரிக்கிறதுக்காக தான் இந்த மெல்கிசேதேக்கு முறைமையின்படியான ஆசாரிய ஊழியத்தை அவர் செய்திருக்கிறாருங்கிறத கொண்டு வராரு. அப்போ எப்படி இதுன்னு சொன்னால், ஆசாரியத்துவங்கிறது வந்து லேவி கோத்திரத்தில் தான் வருது, இவர் யூதா கோத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு, இதுக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் மறைந்திருக்கிறது, அந்த மறை பொருளை வெளிப்படுத்துவதற்காக தான் இயேசுவானவர் எப்படி அந்த ஆசாரிய ஊழியத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. அந்த ஆசாரிய ஊழியம் வந்து ஆரோனுடைய முறைமையின்படியான ஆசாரிய ஊழியம் கிடையாது, அது மெல்கிசேதேக்கு என்கிறவருடைய முறைமையின்படியான ஊழியம் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. அப்போ இந்த மெல்கிசேதேக்கு என்கிறவர் யாரு அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் பேசணுமாக இருந்தால், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்கிறதுல ஆவியில் மந்தம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க. உங்களிடத்துல ஆவிக்குரியதான வளர்ச்சிங்கிறது இல்லை. ஏன்னா ஆவிக்குரியவன் என்கிற நிலை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, மறுபடி பிறந்த அனுபவம் உடையவனாக அல்லது பரிசுத்த ஆவியானவரோடு இடைப்பட்டு காரியங்களை ஆராய்ந்து நிதானிக்கிறவங்க தான் அந்த வளர்ச்சி முதிர்ச்சிங்கிறத இருக்கிறவங்க. அப்போ அதை சொல்லிட்டு சொல்கிறேன், நீங்கள் இப்போ குழந்தையாக இருக்கிறீங்க. நான் பேச போகிற டாபிக் வந்து, அதாவது இந்த எப்படி இயேசுவானவர் இந்த
ஆசாரிய ஊழியத்தை செய்து முடித்தாரண்டு பேசுகிற விஷயம் வந்து சட்டன்னு சொன்னால் புரிகிற விஷயம் கிடையாது. அது கொஞ்சம் விபரமாக விஸ்தாரமாக நான் பேசணும். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, குழந்தையாக இருக்கிறீங்க. இப்போ நான் பேசுகிற விஷயம் யாருக்கு புரியும் அப்படின்னு சொன்னால், பயிற்சியினால் முயற்சி செய்கிற ஞானேந்திரியம் உடையவங்களுக்கு அது தகுதியாக இருக்கிறது. ஏன்னா அவர்கள் நீதியின் வசனத்தில் பழக்கம் உள்ளவங்களாக இருக்கிறதுனால இந்த நிலை அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அதை குறிச்சுலாம் நம்ம முன் உள்ள பகுதிகளில் நம்ம தியானிச்சிட்டோம். அப்போது இப்போ நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தையும் கூட நீங்கள் மனுஷீகத்துக்குரிய அறிவில் அல்லது இந்த புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கு, இந்த பாஸ்டர் இப்படி வியாக்கியானம் கொடுத்துருக்குறாருன்னு சொல்லி அந்த கோணங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் இந்த மெல்கிசேதேக்கு யாருங்கிறத அறிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா இதில் நிறைய குழப்பம். ஒருத்தர் வந்து இயேசுதாங்கிறாங்க, இன்னொருத்தர் பரிசுத்தாவியங்கிறாங்க, இன்னொருத்தர் ஒரு மனுஷன்தாங்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா இது ஒரு விடை கிடைக்காத ஒரு புதிரை போல இருக்குது. யாருக்கு அப்படின்னா, தேவனுடைய ஆவியோடு நிதானிக்காதவங்களுக்கு அது விடை கிடைக்காத ஒரு புதிரை போல இருக்கிறது. இல்லைன்னா மனுஷீகத்துக்குரிய அறிவில் எதையாவது ஒரு காரியத்தை மட்டும் அங்கே பார்த்துட்டு, ஓ மெல்கிசேதேக்கா அவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிற நிலையெல்லாம் கூட இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும்னா முதல்ல நம்மளை சரண்டர் பண்ணணும். ஏன்னா இந்த விஷயம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, அது ஞான அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயந்தான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக இடங்களில் மர்மமாய் ரகசியம் அப்படின்னு நம்மளோட தமிழ் பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் அநேக காரியங்கள், இந்த ரட்சிப்பின் திட்டம், பிதா குமாரன் என்கிற நிலைக்குள்ளே இருக்கிறதான காரியங்கள்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, அதெல்லாம் மர்மமாக இருக்குது, ரகசியங்களாக இருக்குது. இந்த ரகசியமாக இருந்த, அதாவது மர்மம்ங்கிறது தான் சரியான வேர்டு. ஏன்னா ரகசியம்ங்கிறது எப்போதுமே வெளிப்படுத்தாத ஒரு வெளிப்படாத விஷயந்தான் ரகசியம்ங்கிறது. மர்மம்ங்கிறது கொஞ்ச நாளைக்கு அது மறைவாக இருக்கும், காலம் வரும்போது அது வெளியே வர்றதுக்கு பேர் தான் மர்மம் அப்படிங்கிறது. அப்படி மர்மமாக இருக்கிற இந்த விஷயங்களை மனிதனுடைய ஆவியினாலேயோ, மனிதனுக்கு இருக்கிற அறிவு ஞானம் புத்தியினாலே என்ன செய்ய முடியாது, மனுஷீகத்துக்குரிய அறிவினால் அறிந்து கொள்ள முடியாது. பரிசுத்தரின் அறிவே அறிவு அப்படிங்கிற நிலைக்குள்ளாக வந்து ஆவிக்குரிய அல்லது தெய்வீகத்தின் சகல காரியங்களையும் அறிந்திருக்கிற தேவ ஆவியினுடைய உதவியோட அவர் வெளிப்படுத்த அறிந்து கொண்டாலே ஒளிய இதை அறிந்து கொள்ள முடியாது. அது அவர் என்ன சொல்றாருன்னா, கிருபையினால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த மர்மமாக மறைக்கப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாரு. எபேசியர் 3:6 நீங்கள் பார்க்கலாம். அப்படி பரிசுத்த ஆவியோட உதவியோட நம்ம அதை தேடும்போது தான் நம்ம இதை வந்து கண்டடைய முடியும், இதுக்கான பொருளை கண்டடைய முடியும். இப்போ நம்ம அதிகமாக, நான் முன்பு சொன்னது போல, யாரையும் காயப்படுத்தவோ குத்தி காட்டுறதுக்காக இல்லை. நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு போதிச்சு கொடுக்குறவர் யார், அவர் என்ன பைபிள் காலேஜில் படிச்சிருக்கிறாரு, அமெரிக்கா போய் படித்து வந்திருக்கிறாரா, இல்லை இஸ்ரேல் போய் படித்து வந்திருக்கிறாரா, இப்படிலாம் பார்க்குறேன். இப்படிலாம் பார்த்தா நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது. அவர் அபிஷேகமாக நமக்குள்ளே இருந்து ஆவிக்குரியவைகளை, ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறதை எந்த ஒரு மனிதன் அந்த ஆவியானவருக்கு தன்னை கீழ்ப்படுத்தி அவர் காண்பிக்கிற வண்ணமாக எவனொருவன் பார்க்கிறானோ, அவர் போதிக்கிற வண்ணமாக எவனொருவன் கேட்கிறானோ, அதை மூலமாக தான் இதை அறிந்து கொள்ள முடியும். அதனால் எங்களை சரண்டர் பண்ணால் தான் நீங்கள் இதை அறிந்து கொள்ள முடியும். ஓகே, இப்போ யார் இந்த மெல்கிசேதேக் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 வியூ கொடுத்துருக்காங்க. அதாவது கிறிஸ்தவத்தில் நீங்கள்லாம் இன்றைக்கி சொல்கிறீங்க இல்லையா, இவர் சொன்னால் பெஸ்ட்டாக இருக்கும், இவர்னா ஓகே, இவர் சொன்னால் ஏற்றுக்கொள்ளலான்னு சொல்கிறீங்க அந்த மாதிரியான காரியங்கள் இருந்து. ஏன்னா நானும் அந்த குட்டையில் ஊறி இருந்த ஒரு மட்டை தான் இல்லையா. இப்போ அப்படி இருந்த காலகட்டத்தில் நான் கேட்டவைகள், எனக்கு போதித்தவைகளையெல்லாம் நான் சொல்லி, யார் இந்த மெல்கிசேதேக்குங்கிறத என்னுடைய நிதானிப்பிலிருந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன்.
அதை நீங்களும் பரிசுத்தாவியான மூலமாக நிதானித்து பார்த்து எது சரியானதோ அதை எடுத்துக்கொள்ளுங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு 4 வியூ கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் யாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எபிரேயர் 7 அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களில் யார் இந்த மெல்கிசேதேக்குங்கிறத கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மெல்கிசேதேக்கு யார் அப்படின்னு பார்த்தா, சாலோமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாக இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். யார் அடுத்தது என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த மெல்கிசேதேக்குங்கிறதுக்கு நீதியின் ராஜா என்று பொருளாம். அடுத்தது சாலோமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தமாம். அப்போ அவர் நீதியின் ராஜாவும் சமாதானத்தின் ராஜாவுமாக இருக்கிறாரு. அதே நேரத்தில் என்னது ஆசாரியனுமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ இந்த மெல்கிசேதேக்கு குறித்து நாங்கள் பார்க்கணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் 2 இடத்துல மட்டும்தான் இவருடைய பேர் வருகிறத நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 14 அதிகாரம் 18 20 வசனம், இந்த 3 வசனங்களில் மட்டும் இவரை குறித்து கொஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பவும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறாரு. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு, அதாவது இந்த மெல்கிசேதேக்குக்கு, ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இந்த 3 வசனம்தான் இருக்கு, வேற எதுவுமே நம்ம டீட்டெயில் கிடையாது. அப்போ இந்த உன்னதமான தேவனுக்கு ஆசாரணம், இந்த உன்னதமான தேவன் அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் எகோவா அப்படிங்கிற நாமம் எப்ப வெளிப்பட்டது அப்படின்னா, மோசே மூலமா தான் கர்த்தர் எகோவாங்கிற நாமம் வெளிப்படுது. உடனே கேட்காதீங்க சிஸ்டர், ஆதியாகமத்திலேயே கர்த்தர் இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றேன். அதாவது தெரியாம இல்லை, அந்த நிலையெல்லாம் நம்ம எப்படின்னு பார்க்கணும். அதாவது இப்போ மோசே வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆதியாகமம் எழுதப்படலை. மோசேக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு, அல்லது மோசையோட கர்த்தர் பேசினார் இல்லையா, கர்த்தர் பேசின பிறகுதான் மோசே ஆதியாகமத்தை எழுதினார். இப்போ இங்கே நம்ம பேசுகிற சம்பவம் எல்லாமே மோசேக்கு முன்பாக உள்ள காலத்தில் உள்ள விஷயம். சரிங்களா? அப்போது நம்ம யாத்திரையாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தர் மோசையோட பேசும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை எப்படி அறிந்திருக்கிறார்கள் என்று மோசே தான் கேட்பார். நான் போய் அந்த ஜனங்களை விடுவித்து கொண்டு வரவனுமாக இருந்தால் நான் போய் சொன்னால் நீங்கள் யாருன்னு கேட்பாங்க, அதனால் உங்களோட நாமம் என்ன, உங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அவர் என்ன சொல்லுவார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், எனக்கு பேரெல்லாம் வச்சு அழைக்கிற அளவுக்கெல்லாம் நான் இல்லை, நான் மகா பிரம்மாண்டமான ஒரு சக்தியாக இருக்கிறவராக இருக்கிறேன், நான் இருக்கிறேன். அதான் பதில். அப்போது மோசையோட பேசும்போது சொல்லுகிறாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக தான் நான் என்ன செய்யப்பட்டேன், அவங்களுக்கு அறியப்பட்டிருக்கிறேன். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினாலேயே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தரிசனமானேன் என்கிறதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. யாருப்பா அவங்க தேவன் அப்படின்னா, சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ளவருங்க, அவ்வளோதான். அப்போது சொல்கிறார், நான் இந்த நாமத்தினால தான் அவங்களுக்கு தரிசனமான, இப்படி தான் நான் அவங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன் என்று
ஆகிலும் யெகோவா என்னும் என் நாமத்தினாலேயே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. இப்போதான் யெகோவாங்கிறதே வெளிப்படுது. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு முன்பாக உள்ள காலத்தில் என்ன வரல, யெகோவாங்கிறது வரல. அப்போ அவங்க உன்னதமான தேவன்ங்கிற நிலை தான். அதே நேரம் மோசே வந்த பிறகுதான் இஸ்ரவேல் அப்படிங்கிறதான ஒரு கூட்டம் பிரிக்கப்படுகிற நிலையை நம்ம பார்க்குறோம். அதற்கு முன்பாக அப்படி ஒரு பிரிவை நம்ம பார்க்க முடியாது. கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களிலேயும் இருந்து ஒரு மனிதனாகிய ஆபிரகாமை அவர் பிரித்தெடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். அந்த ஒரு மனிதன் மூலமாக உண்டாகிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி தான் இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு ஒரு கூட்டத்தை பார்க்குறோம். அப்போ இந்த அந்த காரியத்தின் மூலமாக இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக அந்த தெய்வீகம் அதை அப்படி பிரித்து அவங்களை நடத்தினது. இதுதான் சத்தியம். அப்போ அதற்கு முன்பாக இஸ்ரவேலர் புறஜாதிங்கிற பிரிவெல்லாம் என்ன கிடையாது. எல்லாரும் ஆதாமுக்குள் பார்க்கக்கூடிய நிலை அதுதான், ஆதாமுக்குள்ளாக இருக்கிறாங்க. அப்போ பிரிவு இல்லாததுனால எப்படி இருக்கிறாங்கன்னா, சர்வ வல்லமை உள்ளவர், மகா பிரம்மாண்டமான ஒரு சக்தியான ஒரு தெய்வீகம் இருக்குது. அவங்களுக்கு என்ன பேர் வச்சு கூப்பிடணுமோ அவங்க அந்த பேரை வச்சு, எந்த அந்த தெய்வீகத்தின் நிலையை அவங்க எப்படி உணர்றாங்களோ அந்த உணர்ந்ததுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதற்கு பேரை அல்லது ஒரு அடையாளத்தை அவங்க சூட்டி கொள்கிறாங்க. இதுதான் ஆரம்ப காலத்தில் இருந்ததை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த உன்னதமான தேவன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபு புத்தகத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த வார்த்தை அதிகமாக வரும். அதே மாதிரி தானியேல் புத்தகத்தில் நேபுகாத் நேச்சார் கூட இதை அறிக்கை பண்ணுவார், உன்னதமான தேவன் அப்படின்ட்டு. எல் எலியோன்ங்கிற அந்த வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தப்படுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நான் சொல்ல வர்றது அந்த வார்த்தைக்குள்ளே இருக்குங்கிறது விஷயம் கிடையாது. அவர்கள் எப்படி அந்த தெய்வீகத்தை உணர்ந்தார்களோ அதற்கு தகுந்தால் போல அவர்கள் அந்த தெய்வீகத்தை அடையாளப்படுத்தினார்கள், அவ்வளோதான். அப்போது இந்த மெல்கிசேதேக்கு என்கிறவர் வந்து ஒரு ஆசாரியனாக இருந்திருக்கிறார். ஆசாரியன் அப்படிங்கிறது எப்போ இதனுடைய துவக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, மீறுதலுக்கு பிறகுதான் ஆசாரியர் என்கிறதான நிலையே வருது. இப்போ ஆதா ஏவாள் பரமத்தகப்பன் இருக்கும் பொழுது அவங்களோட அப்பா பிள்ளை என்கிற உறவு தான். அப்பா பிள்ளை என்கிற உறவுக்குள்ள என்ன இல்லைன்னா, அவங்க நேரடியாகவே தகப்பனோட பேசக்கூடிய உறவாடக்கூடிய சம்பாஷிக்கக்கூடிய நிலை தான் இருக்குது. எப்போ மீறுதல் பாவம்ங்கிற நிலைக்குள்ள மனிதன் தள்ளப்பட்டானோ அங்கே தான் பிதாவுக்கும் பிள்ளைக்குமான உறவில் துண்டிப்பு ஏற்பட்டு அப்பா பிள்ளைங்கிற உறவில் இருந்து என்ன நடக்குது, எஜமான் அடிமைங்கிற உறவு வருது. இப்போ பிரிந்திருக்கிறவர்களுக்கு இடையில் அந்த ஒப்புரவாக்குதலை பண்ண தான் இந்த ஆசாரியன் தேவைப்படுறாங்க. ஆசாரியன் பலி செலுத்துவதோ இந்த ஒப்புரவாக்குதலை செய்கிறதுக்காகத்தான் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில மத்தியஸ்தராக இருக்கிறவர் தான் ஆசாரியர். எப்போ மத்தியஸ்தர் தேவைப்படுது அப்படின்னா, தகப்பனை விட்டு பிரிந்த பிறகுதான் இந்த மத்தியஸ்தர் வந்து தேவைப்படுது. அப்போ இப்போ மெல்கிசேதேக்குங்கிறவர் வந்து எந்த ஆலயத்தில் ஊழியர் செஞ்சார், இல்லை எந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் செஞ்சாருன்னா ஒன்றுமே தகவல் இல்லை. ஆனால் அவர் செய்த ஊழியங்களை நாங்கள் பின்னாடி உள்ள பகுதியில் நான் அதை காண்பிக்கிறேன், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காண்பிக்கிறேன். அப்போது இந்த நிலையில் நாங்கள் ஆராய்ந்து பார்த்தாதான் யார் இந்த மெல்கிசேதேக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், ஒன்று கொரிந்தியர் 2:6-7 சொல்லுகிறது போல், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தின காரியங்கள் எப்படி இருக்கிறது, மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. அந்த மறைக்கப்பட்டிருக்கிறதை தேறினவர்களுக்குள்ளேயே நாங்கள் பேசுகிறோம். அந்த தேறினவர்களாக இருக்கிறவர்களால் தான் இந்த ஆவிக்குரிய காரியங்களை நிதானிக்க முடியும். அதே மாதிரி எபேசியர் 1:9-10 பார்க்குறோம்,
இந்த ரட்சிப்பின் காரியம் அதெல்லாம் எப்படி இருக்கிறது, மர்மமாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. எபேசியர் 17:17-19 பார்க்கும்போது நமக்கு அந்த காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக ஞானத்தையும் தெளிவை அருளுகிற ஆவியும் பிரகாசமுள்ள மனக்கண்களையும் தந்தாதான் இதை அறிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி இந்த ஆவிக்குரிய ரகசியங்களை அல்லது மர்மங்களை ஆவியான வெளிப்படுத்துறதா முடியும். ஏன்னா வசனத்தில் பார்த்துட்டானே இல்லை, இப்போ மெல்கிசேத குருஜியை பார்க்கும்போது முந்தைய வசனம் தான், அதுக்குள்ளேருந்து நம்ம பார்க்க முடியாது. இப்போ தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்தாதான் இதுக்குள்ளே இருக்கிற காரியத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். நியாயப்பிரமாணத்தின்படி ஆரோன் பிரதான ஆசாரியனாக்கப்பட்டு ஆரோனுடைய முறைமையின்படியான அந்த ஆசாரிய ஊழியம் வருவதற்கு முன்பாகவும் ஆசாரியர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம மெல்கிசேதேக்கையும் ஆசாரியனாக பார்க்குறோம். அதே மாதிரி யோபு வந்து அந்த காலகட்டத்தில், அதாவது மனசாட்சியின் காலகட்டத்தில் தான் அவரும் வாழ்ந்தவர். அப்போ மனசாட்சியின் காலகட்டத்தில் வாழ்ந்த யோபு கூட தன்னுடைய பிள்ளைகளுக்காக பலி செலுத்துகிற நிலையை நம்ம பார்க்குறோம். அதே போல் நோவா கூட கத்தருக்கு பலி செலுத்தின ஒரு நிலையை பார்க்குறோம். அப்போ அதற்கு முன்பாகவும் இப்படிப்பட்ட பலி செலுத்தக்கூடிய ஊழியங்கள் செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ யார் இந்த மெல்கிசேதேக் அப்படின்னு பார்க்கும்போது என்ன வார்த்தை வந்துருச்சு நமக்கு, உன்னதமான தேவனுக்கு ஆசாரியன், சாலோமின் ராஜா, அதாவது நீதியின் ராஜா அல்லது சமாதானத்தின் ராஜா என்கிறதான பொருள் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு என்கிறத பார்க்குறோம். இப்போது அதிக அளவில் இந்த மெல்கிசேதேக்கு யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிஸ்டாரிக்கலாக நம்ம வரலாறு பூர்வமாக நம்ம பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மெல்கிசேதேக் என்கிறவர் வந்து கானானிய சமூகத்தை சேர்ந்தவர், கானானியர்களுக்குள்ள ஆசாரிய ஊழியத்தை செய்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு வியூ. ரெண்டாவது வியூ என்ன சொல்கிறாங்களா, பழைய ஏற்பாட்டில் வந்து இருக்கிற கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, யூதர்களின் நம்பிக்கையில் இருக்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, நோவா நாட்களில் நம்ம பார்த்தோன்னா வெள்ளம் வந்துச்சு இல்லையா, வெள்ளம் வந்து அந்த முதலாம் உலகம் அழிக்கப்பட்டது அல்லது நியாயம் தீர்க்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். இந்த நோவாவினுடைய சந்ததி மூணு பேர், காம், சேம், யாப்பேத் பார்க்குறோம் இல்லையா, அதில் சேமோட வம்சத்தை சேர்ந்தவர் தான் இவர் அப்படின்னு. ஏன் சேமோட வம்சத்தை சேர்ந்தவர் தான் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, யோபுவும் ஆசாரியனாக இருந்திருக்கிறாரு. அதே நேரத்தில் எலியா கூட ஒரு ஆசாரியன், அவரும் ஆசாரிய ஊழியம் பலியெல்லாம் செலுத்தியிருக்கிறாரு. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க வரலாறுல அப்படின்னு சொன்னால், யோபுவுக்கும் வந்து அம்மா அப்பா யாருன்னு சொல்லி கொடுக்கப்படலை. அதே போல் இந்த எலியாவுக்கும் அம்மா அப்பா யாருன்னு இல்லை, திஸ்பியனாகி எலியா அன்னு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அம்மா அப்பா பற்றியெல்லாம் பெரியதான விளக்கம் நமக்கு கொடுக்காதனால இவங்க சேமோட வம்சத்தை சேர்ந்தவங்க தான். ஏன்னா அந்த காலத்தில் சேமோட வம்சம் மட்டும்தான் ஒரு பக்தி உள்ள சந்ததியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வரலாறுல இருந்து ஹிஸ்டாரிக்கலாக சொல்கிற பதிலாக இருக்குது. இன்னொரு கூட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏனோக் அப்படிங்கிற ஒருத்தரை பார்க்குறோம் இல்லையா, அதே அந்த ஏனோக் வந்து அவர் ஒரு புக் எழுதினாராம். நம்ம பைபிளில் அந்த புக்கு கிடையாது, அதாவது நம்முடைய பைபிளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய புத்தகங்கள் வந்து தள்ளுபடி ஆகமம் என்கிற பேரில் நிறைய புக்களை வந்து தள்ளிட்டாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அதை கொடுத்ததான வசனங்கள் நிறைய இருக்கும். யாசேரின் புத்தகம் அப்படின்னு சொல்லி இருக்குது, யுத்த புத்தகம் அப்படின்னு இருக்குது, நாத்தானின் புத்தகம் அப்படின்ட்டுருக்கு, அடுத்தது ராஜாங்கத்தின் முறைமைகள் அப்படின்ட்டுருக்குது, சாலமோனின் நடவடிக்கைகள் அப்படின்ட்டுருக்கு, தாவீதினுடைய
ராஜ தீர்க்க தரிசனம் அப்படின்னு ஒரு புத்தகம், தீர்க்கதரிசியாகிய காத் என்கிறவருடைய புத்தகம். இப்படி நிறைய புத்தகங்கள்ற பேர் வந்து பைபிளில் இருக்குது, ஆனால் அந்த புத்தகங்கள் பைபிளில் இல்லை. ஏன்னா அதெல்லாம் தூக்கி போட்டாங்க. இப்போ யூதா உள்ள நம்ம பார்த்தோன்னா, இந்த ஏனோக் எப்படி சுவிசேஷத்தை அந்த அறிவித்தார் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி கர்த்தரோடு சஞ்சரிக்கப்பட்டவனாக, அவரோடு அந்த உறவில் இருக்கும் பொழுது காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவன் அப்படின்னு அந்த ஏனோக்கு பார்க்குறோம் இல்லையா. அந்த ஏனோக்கு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் என்ன எழுதியிருக்கிறார் அவருடைய சரித்திரத்தில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஏனோக்கை பற்றி அங்கே ஒரு சரித்திரம் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, லாமேக்குவின் குமாரன். லாமேக்கு தெரியும்ல, லாமேக்கு யார், நோவாவோட தம்பி. லாமேக்குவோடைய குமாரன் நீர் அப்படின்னு ஒரு குமாரன், அதாவது இந்த மெல்கிசேதேக்க சொல்லும் பொழுது இங்கிலீஷில் சன் ஆஃப் நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த நீர் என்கிறவருக்கு புத்திரனாக இருந்தவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி புத்திரன் அப்படின்னா, நீர் என்கிறவளுடைய மனைவி வந்து அவ பரிசுத்த ஆவியினாலேயே கற்பம் தரிக்கப்பட்டவளாக, அவள் மூலமாக பிறந்தது தான் இந்த மெல்கிசேதேக்கு. அந்த நீர்ங்கிறவர் ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் இருந்ததாக சொல்லப்படுது. அதனால் அவருடைய புத்திரன் தான் இவர் அப்படிலாம் சரித்திரத்தில் சொல்லப்படுது. ஆனால் இதில் எத்தனை விஷயங்கள் சொன்னாலும் இங்கே எபிரேயர்களுடைய நிருபம் 7:3 பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே தள்ளுபடி ஆகிரும். இப்போ சொல்லப்படுற குறிப்பு, அதாவது அவர் வந்து கானானிய முறைமையில் ஆசாரியனாக இருந்தவர்னு சொல்கிறதும் சரி, யூதர்களுடைய நம்பிக்கையின்படி நோவாவினுடைய வம்சத்தை சேர்ந்தவர் என்று சொல்கிறதும் சரி, ஏனோக்கின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடி அவர் லாமோக்குவினுடைய குமாரனாகிய நீருடைய புத்திரன் என்று சொல்லப்படுகிற எல்லா விஷயத்தையுமே தகர்த்து போடக்கூடிய ஒரு வார்த்தை தான் எபிரேயர் 7:3. இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன். தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருக்குமே வம்சம் இருக்கு. அதாவது தகப்பன் அப்படின் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா, கானான் என்கிற அந்த வம்சத்திலிருந்து வந்தான்னே அங்கே தகப்பன் வந்துட்டார். அதே மாதிரி நோவாவினுடைய சேமோட வம்சத்தை சேர்ந்தவர் தானா கூட அங்கேயும் தகப்பன் வம்சம் வந்துருச்சு. அதே மாதிரி லாமோக்குவினுடைய குமாரன் நீருடைய புத்திரன் தான் அப்படின்னு சொன்னால் கூட, அவருடைய தாய், தகப்பன் தான் இல்லை பரிசுத்தாவினால் கற்பன் தரிக்கப்பட்டார் அப்படின்னா கூட, தாய் வந்து எப்படிப்பட்டவளாக இருக்கிறா, அவளுக்கு வம்சம் இருக்குல்ல, அதனால் அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ யார் தான் இந்த மெல்கிசேதேக்கு? ஏன்னா மனுஷனுடைய அறிவு இப்படி தான், சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாமல் அந்த இது ஆயிலும் ஒன்றில் போயிட்டு அப்படியே ஸ்டக் ஆயிடும். ஒரு அளவுக்கு மிஞ்சி நம்மளால் தியானிக்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவி நமக்கு பரிசுத்த ஆவி நமக்கு காண்பிக்கிறதோ, அவர் மூலமாக நம்ம தியானிக்கிறதுங்கிறது அதையும் கடந்த காரியம். அதனால தான் 1 Corinthians 2:9 சொல்கிறார், என்னென்ன அவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் இருதயத்தில் நமக்கு தோன்றவும் இல்லையா. என்ன தோன்றலைன்னா, தெய்வீகத்தின் காரியம் அப்படி தான் இருக்குது. நம்மளோட மாம்ச கண்ணால் பார்க்க முடியாது, மாம்ச கண்ணால் கேட்டலாம் அதை உணர முடியாது. நம்மளோட இருதயத்தில் நம்மளோட சிந்தையில் கூட அப்படிப்பட்ட விஷயங்களே தோணாது. இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு கூட அதுக்கு கூட எட்டு அளவுக்கு கூட கிடையாது. ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு தெய்வீகத்தின் ஆழங்களை அறிந்தவர். இது இப்படித்தான் நமக்கு விளக்கப்படுத்தினா மட்டும்தான் நம்ம அதை அறிந்து கொள்ள முடியும். அப்போ என்ன சொல்ல வரீங்க தீபா? இப்போ இப்படி இல்லைன்னா, நாங்கள் இதுவரைக்கும் கேட்டது வரைக்கும் இப்படித்தான் நாங்களும் கேட்டிருக்கோம் என்கிற பதில் கூட உங்களுடைய தியானத்தில் வந்து நான் தெரிஞ்சு கொண்டேன். இப்போது இந்த மெல்கிசேதேக்கு யார் அப்படின்னு பார்க்கும்போது, இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல்
தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறார். இப்போ இதுதான் நம்மளோட அந்த கீ வேர்டு. இதை வச்சு தான் நம்ம அடுத்த தியானத்துக்கு நம்ம போக போகிறோம். இப்போ தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவர் அப்படிங்கிற அந்த வியூ நம்ம பார்க்கும்போது, இதை ஒரு மனுஷனாகவே நம்ம சொல்லவே முடியாது. இப்போ இயேசு கிறிஸ்து கூட அந்த பூமியில் இருந்தார். இயேசுவினுடைய தாய் அப்படின்னு மரியாளை காட்டுறாங்க. மரியாளுக்கு வம்சம் இருக்கா? இருக்குது. அதனால தான் நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து சேர்ந்திருக்கு, அந்த ரெண்டு நிலையே நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு உடைச்சி காட்டியிருக்கேன். அப்போது அவருக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வீகம் மனுஷீகம், மனுஷீகத்துக்கு வம்சம் இருக்குது, ஆனால் அந்த தெய்வீகம்ங்கிற நிலைக்கு வம்சம் கிடையாது இல்லையா. அடுத்தது, இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல், அப்படின்னா ஒரு பிறப்பு இறப்புக்குள்ள உள்ளடங்கப்படாத நிலை. ரோமர் 5:12 பார்க்கிறோம், ஆதாமுக்குள் எல்லோருக்கும் மரணம் உண்டு. அப்போ இது ஒரு மனுஷனை, ஏன்னா ஆதாம் தான் முதல் மனுஷன். இப்போ ஆதாம் முதல் மனுஷன், அதாவது பைபிள் பிரகாரமாக நான் பேசுகிறேன், ஆதாம் தான் முதல் மனுஷன், அது எல்லாமே ஒத்துக்கிறோம் இல்லையா, ஒத்துக்கிறோம். அப்போ ஆதாமுக்குள்ள ஆதாம் தான் முதல் மனுஷனுடைய மீறுதல், மீறுதலினாலே பாவம், பாவம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது, அதே நேரம் மரணமும் அவர் மூலமாக நமக்கு உண்டானது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. அப்படின்னா இது மனுஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, இதை ஒரு மனு குலத்துக்குள்ளே நம்ம சேர்க்க முடியாது. ஏன்னா ஆதாமுக்குள்ளே தானே, ஆதாமினுடைய வித்திலிருந்து யார் வந்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்குது? மரணம் இருக்குது. அப்போ இது மனுஷன் கிடையாது. அடுத்த பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராய், தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராய், இதுதான் மிக முக்கியமான அந்த காரியம். என்னென்னா, யோவான் 5:28 நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யா, தேவனுடைய குமாரன். இப்போ அவர் யூதர்கள் மத்தியில் பிதாவை தன் சொந்த பிதா அப்படின்னு சொன்னதுனால இயேசு தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி சொன்னார். அதான் அதுக்கு பொருள், பிதாவை தன்னுடைய சொந்த பிதா அப்படின்னு சொன்னார். அதாவது யெகோவா தேவனை அவர் என்னுடைய சொந்த பிதா அப்படின்னு சொல்லி யூதர்கள் மத்தியில் பேசும் பொழுது யூதர்கள் கோவப்பட்டாங்க. ஏன்னா நீ தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி தன்னை தேவனுக்கு சமனாக்கினார். தேவனுடைய குமாரன்டா என்ன பொருள்னா, தேவனுக்கு சமனானவர்னு பொருள். அங்கே மனுஷன் என்கிற நிலை கிடையாது. எபிரேயர் 7:8 பாருங்க, அங்கே சொல்லப்படுகிற காரியம், பிழைத்திருக்கிறவன் என்று சாட்சி பெற்றவன், பிழைத்திருக்கிறவன் என்று சாட்சி பெற்றவன் அங்கே தசம பாகம் வாங்கினான். எப்படி பிழைத்திருக்க முடியும்? அடுத்தது, என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். அந்த ஆசாரியத்துவத்துக்கு முடிவில்லை, என்றென்றைக்கும். அப்போ இங்கே சொல்லப்படுகிற இந்த மெல்கிசேதேக்கு என்கிறது மனுஷன் கிடையாது. அப்ப யாரு? ஏன்னா இப்ப தேவனுடைய குமாரன் என்கிறதுக்குள்ள இருக்கிற அந்த மறைபொருள் இருக்கு இல்லையா. நம்ம தேவனுடைய குமாரன்னா கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், யூதருக்கு ராஜா. இந்த நிலையில் தான் இதை நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம ஜான் புக் தியானிக்கும் போது நான் உங்களுக்கு சொன்னிருக்கேன், ஞாபகம் இருக்கா, கிறிஸ்து அப்படின்னா அங்கே ரெண்டு நிலை இருக்குது. ஒன்று அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாங்கிறதும் பொருளாக இருக்கிறது, இன்னொன்று ஒட்டுமொத்த அந்த தெய்வீகத்தையும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கிறிஸ்துவாகவும் இருக்குது. தெய்வீகத்தை கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறோம்.
அந்த தெய்வீகத்தின் நிலைதான் இங்கே சொல்லப்படுகிற தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவர்னு சொல்லப்படுகிற நிலை. நிறைய பேர் வந்து பழைய ஏற்பாடில் இருக்கிற மனுஷர் எல்லாமே தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகபட்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பையும் இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா ஒப்பிடவே மாட்டேன். மோசே கூட சொல்லியிருக்கிறாரு, தன்னை போல ஒரு தீர்க்கதரிசனுடன். நோ நோ நோ, நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, அது என்ன நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்றீங்க அப்படின்னா, அப்படின்னா புதுசாக வழிபாடு கிடைச்சிட்டா அவங்களுக்குன்னு கூட உங்களுக்கு தோணலாம். என்னென்னா, அந்த தெய்வீகத்தோட எந்த மனுஷனையும் என்ன செய்ய முடியாது, நிலைநிறுத்தி ஈடாக சமனாக பார்க்கவே முடியாது. இவருக்கு மாதிரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனுஷன் கிடையாதுங்க. இப்போ மனிதனை படைக்கும் பொழுது தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படியாகத்தான் மனிதனை படைத்தார். அவனை படைக்கும் போது செம்மையானவனாக படைத்தார்ன்னு இருக்கு. அந்த நிலையை தான் மனிதன் இழந்துட்டான். ஆதாமினுடைய மீறுதல் பாவமங்கிற நிலையினுடைய அந்த கருப்பொருள் என்ன தெரியுமா, தெய்வம் படைத்த நிலையில மனிதன் இல்லை. அதான் உண்மையான சத்தியம். இப்ப தெய்வம் எப்படி அவன் ஆரம்பத்துல படைத்ததோ அந்த நிலையை விட்டு மனிதன் தவறி விட்டான். அந்த நிலையை மறுபடியும் கொடுக்கறதுக்காகத்தான் அந்த தெய்வீகமே மனுஷீகத்துல வெளிப்பட்டது. இப்போ தவறி போன ஒரு மனுஷனை தெய்வீகத்தை போல இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த தெய்வீகம் எப்படி இருக்கிறதுங்கிறதை அறிந்தால், மனுஷன் எப்படி இருக்கிறான்ங்கிறதை அறிந்து கொண்டால் நம்ம ரெண்டையுமே ஜாயின் பண்ணவே மாட்டோம். தெய்வீகம் தெய்வீகம்தான், மனுஷன் மனுஷன்தான். இப்போ தெய்வீகத்து நிலையில படைக்கப்பட்ட மனுஷன் மாம்சமாயிட்டான். இப்போ மாம்சமாயிருக்கிற மனுஷனுக்கு மறுபடியும் அந்த நிலையை கொடுக்கறதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு வந்தாருன்னு பார்க்குறோம். அப்போ வர்றவர் எப்படி வர்றாரா, அந்த தெய்வீகத்தின் நிலையை உடையவராகவும் இந்த மனுஷீகத்தின் தன்மையை உடையவராக தான் வர்றாரு. நமக்கு மாதிரியாக வந்து காமிக்கிறாரு. ஆனால் இப்போ நம்ம எப்படி சொல்கிறோன்னா, எங்களை போல அவர் இல்லைங்க, முடியாது. அதனால தான் அவர் சொல்லுகிறாரு, அவர் இந்த ஆசாரிய ஊழியம் செய்யும் பொழுது ஆரோன் முதல்ல தன்னுடைய பாவத்துக்காக அவன் பலி செலுத்தணும், அதுக்கப்புறமாக ஜனங்களுடைய பாவங்களுக்கு அபலி செலுத்தணும். இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. அவரை அவர் சுத்திகரித்து கொள்ள வேண்டிய நிலை இல்லை. ஏன்னா அவருக்குள்ள இந்த தெய்வீகம் இருக்கு, அவர் பாவம் இல்லாதவர். சரிங்களா? அப்போ நம்ம இயேசு கிறிஸ்து என்கிற அந்த தெய்வீகத்தின் தன்மையோட எந்த மனுஷனையும் அப்படி சொல்ல முடியாது. அப்போ நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, யோனாவிலும் பெரியவர், சாலமோலும் பெரியவர், தாவீதிலும் பெரியவர், யோசுவாவிலும் பெரியவர், ஆபிரகாமிலும் பெரியவர், மோசேயிலும் பெரியவர், இப்போ மெல்கிசேதேக்கிலும் பெரியவர்ங்கிறத காண்பிக்க கொண்டு வர்ற நிலை தான் இது. இந்த காரியம் என்ன அப்படின்னா, யூத இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனதிலே ஆழமாக பதிந்திருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம் தான் எங்களுடைய பிதா. அவரோட அந்த தெய்வம் நேரடியாக உறவு வச்சிருந்தாரு. அவருக்கு வாக்குத்தத்துவம் கொடுத்தாரு, அவரை ஆசிர்வதித்தாரு, சொன்ன பிரகாரமாகவே அவருக்கு எல்லாவற்றையும் செய்தாரு அப்படின்னு சொல்லி, எங்க பிதா தான் அந்த உன்னதமான அல்லது மகா பிரம்மாண்டமா இருக்கிற அந்த சக்தி ஆகிய இறைவனோட தொடர்புடையவன், எங்களோட தகப்பன் அப்படிங்கிற ஒரு வீராப்பும் ஒரு பெருமையும் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு அந்த அறிவோ அந்த வைராக்கியமோ எப்படி இருக்கலைன்னா, தெய்வீகத்தை அறிந்தில்லை, மனுஷீகத்தில் தான் இருந்துச்சு அவங்களுக்கு. அப்போ இவங்க காமிக்கிறாரு, நீங்கள் சொல்கிறீங்கல்ல உங்க பிதா ஆபிரகாம், அவரிலும் பார்க்க இவர் பெரியவர். அதான் பாயிண்ட்டாக இங்கே கொண்டு வர. அப்போ தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராய் என்று சொல்லும் பொழுதோ, இந்த பூமியில் இருக்கிற எந்த மனுஷனையும் மனுஷனுக்குரிய காரியத்தோட ஒப்பிடவே முடியாது. அது தெய்வீகமாகவே இருக்குது. என்றென்றைக்கும் ஆசாரியனாகவும் நிலைத்திருக்கிறார். என்றென்றைக்குமானா முடிவு இல்லைங்க, முடிவில்லாத ஆசாரியத்துவத்தில் இருக்கிறார். ஆரோனுடைய ஊழியத்துக்கு முடிவு இருக்கு, முடிவுச்சு போச்சு. எது வரைக்கும், இயேசுவானவர் மெல்கிசேதேக்கு முறைமையின்படியான ஆசாரிய ஊழியம் செய்யும் பொழுது ஆரோனுடைய ஆசாரியத்துவ ஊழியத்துக்கு முற்று வந்துட்டு
இப்ப இருக்கிற ஆசாரியத்துவத்தினுடைய ஊழியம் வேற. ஆரோனுடைய ஆசாரிய ஊழியம் வந்து ஆரோனுடைய வம்சத்திலிருந்து வருகிற பிரதான ஆசாரியன் தான் அந்த ஊழியத்தை செய்ய முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து ஆரோனுடைய வம்சத்திலிருந்து வந்து நியாயப்பிரமாணத்துக்கு படியான முறைமையின்படியான ஊழியத்தை அவர் செய்யலை. அதை விவரித்து காட்டுறதான் இந்த ஆழமான பகுதி. அப்போ யார் இந்த மெல்கிசேதேக்கு? தெய்வீகம்ங்கிறது ஒரு அபார சக்தி, மகா பிரம்மாண்டமான சக்தி. அதை வார்த்தையினால் உள்ளடக்கவோ மனிதனுக்கு இருக்கிற அறிவில் அதை உள்ளடக்கி தெய்வம் இப்படித்தான் இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது, சரிங்களா? அவர் மோசையோட பேசும்பொழுது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், எனக்கு இதுதான் ஒரு நிலை கிடையாது, நான் இந்த நிலையில நிரந்தரமாக இருக்க கிடையாது. நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தெய்வீகம் எதற்காக பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு மூன்று ஸ்தானங்கள்லேயோ அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட ஸ்தானங்கள்லேயோ எதற்காக செயல்படுகிறது, ஏன் அந்த ஸ்தானங்கள் தேவை அப்படின்னா அது மனிதனுக்காக தான். தெய்வம் அங்கே மூணு ஸ்தானத்தில் இல்லை, மனிதனுக்கு அந்த தெய்வீகம் தன்னை வெளிப்படுத்தும்படியாகத்தான் மூன்று அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட ஸ்தானங்களை எடுக்குது அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட நிலைகளை எடுக்குது. நம்ம பார்த்தோம் ஆபிரகாமோட கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொல்லி மலாக் எகோவா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கர்த்தருடைய தூதனானவராக வெளிப்பட்டது யாருன்னா அந்த தெய்வீகம். அந்த தெய்வீகம் கர்த்தருடைய தூதனாக வெளிப்பட்டும் ஆபிரகாமுக்கு தரிசனம் கொடுத்து அவரோட பேசினார். அதே போல அந்த தெய்வீகம்தான் இந்த மெல்கிசேதேக்காக ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டு இந்த காரியத்தை காண்பித்தது. ஏனென்றால் இப்போ நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன், உன் ஆசீர்வதித்து எல்லாம் செஞ்சிருக்கிறேன், ஆனால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் இதுக்குள்ளாக வரணும் அப்படின்னு சொன்னால் இப்போ மனிதனுடைய சிந்தையில் தன் பாவி அப்படிங்கிற உணர்வு வந்திருக்கு, பலி செலுத்தணும், பலியின் மூலமாக தான் நான் அந்த தெய்வீகத்தோட இணையணுங்கிறது மனிதனுடைய சிந்தையில் விழுந்திருக்கிற காரியம். இதற்கு ஒரு மருந்து கட்டாமல், இதுக்கு ஒரு ஆப்ரேஷன், இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் தெய்வீகத்தோட மனிதன் இணைந்தாலும் மறுபடியும் மறுபடியும் அவன் குற்ற உணர்வில் மனசாட்சியில் குத்தப்பட்டவனாக அவன் மறுபடியும் மறுபடியும் போவான். ஆனால் நான் தீர்மானித்த என்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி ஒரு காலகட்டத்தில் நான் வெளிப்படுவேன், மனுஷீகத்தில் மனுஷனாக வெளிப்பட்டு இந்த முறைமையின்படியான ஒரு ஊழியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு அதை காண்பித்து விளக்கப்படுத்தி அவன் ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். அதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதான் விசுவாசித்தார். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், தீர்க்கதரிசிகளும் உங்களுடைய முப்பிதாக்களும் இதை காண வேண்டும், இந்த நாளை காண வேண்டும் என்று ஆசையாயிருந்தார்கள், ஆனால் அவங்க காணலை. நான் எப்படி மனுஷீகத்தில் வெளிப்பட்டது, அதாவது பழைய ஏற்பாட்டில் நிறைய மனுஷரிடத்துல இதை தீர்க்க தரிசனமாக தரிசனமாக அந்த தெய்வீகம் வெளிப்படுத்தினது. அதை உணர்ந்தவர்கள், ஆவியிலே உணர்ந்தவர்கள் காத்திருந்தார்கள், எப்போ இது நடக்கும், அந்த நாளுக்காக காத்திருந்தார். சொல்றாரு, உங்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள் இதை காண வேணும் என்று ஆசையா இருந்தாங்க. ஆனா ஆபிரகாம் அதை கண்டு களி கூர்ந்தான் அப்படிங்கிற வார்த்தையை யோவான்ல படிக்கிறோம். அப்படி அது ஆபிரகாமுக்கு அவர் வெளிப்படுத்தினார் தன்னை. அப்போ யாரு இந்த மெல்கிசேதேக் அப்படின்னு பார்த்தா அந்த தெய்வீகமே இன்னொரு ஸ்தானத்தில் அல்லது இன்னொரு நிலையில் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டு ஆபிரகாமோட பேசினார். பிதா என்கிற நிலையில் பேச முடியாது, நான் முன்னாடியும் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அதனால தான் யோவானில் 1:18 சொல்கிறோம், பிதாவை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. அந்த பிதா என்கிற நிலை எப்படி இருக்கிறதுனா அது ஒரு சூரியனை போன்றது. இப்போ நம்ம சூரியனுக்கிட்ட போக முடியுமானா, நம்ம விரும்பி சூரியனுக்கிட்ட போனால் கூட சூரியன்லேருந்து வழுகிற அந்த வெப்பம், அந்த ஒளி கதிர் நம்மளை சுட்டு பொசிக்கிறோம், போக முடியாது. ஏன்னா
நாமும் அதே போல ஒரு நிலைக்குள்ள வந்து அந்த ரெண்டு வெப்பமும் ஒன்னா சேரும்போது தான் அதோட ஒன்றாகும். இப்போ மனுஷனுடைய நிலை எப்படின்னா, அந்த தெய்வீகத்தின் நிலையை இழந்திருக்கிறதுனால அந்த தெய்வீகத்தோட உறவோ தொடர்போ அதோட இணையக்கூடிய நிலையை மனிதன் இழந்துட்டான். அதனால தான் யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்படி சொல்கிறாரு, நாம் இப்பொழுதும், அதாவது இந்த இயேசு கிறிஸ்து வழிபட்டு அவர் நமக்காக செய்த காரியங்கள்லாம் அறிந்து உணர்ந்து விசுவாசிக்கும் போது தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையாயிருந்து அடுத்த கட்டம் அந்த தேவனுடைய சாயலை உடையவர்களாக நாங்கள் மாறி அவர் இருக்கிற வண்ணமாக அவரை நாங்களோட அவரோட இணையக்கூடிய நிலைக்குள்ளாக நாங்கள் போகிறோம். அதுதான் அந்த பூரண புருஷன் என்கிறதான வளர்ச்சி. இது எங்களுக்குள்ள நடக்கணும். அப்போது தெய்வீகம் அந்த நிலையை மனிதனுக்கு வெளிப்படுத்தினா மனிதன் அதை உணர்ந்து கொள்ளவோ அல்லது அதோட உறவாடவோ முடியாது. அப்போது மனிதனுக்காக தான் ஸ்தானங்கள் நிலைகளை எடுத்து அந்த தெய்வீகம் வெளிப்படுத்துகிறது. அப்போ யார் இந்த மெல்கிசேதேக்கு அப்படின்னா, தெய்வீகம்தான், மனுஷனே கிடையாது. மனுஷன் என்று சொல்லவே முடியாது. மனுஷன் என்கிற நிலைக்குள்ளேயே அவரை நம்ம கொண்டு வர முடியாது. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, ஆபிரகாம் பார்த்து சொல்லும் பொழுது என்னுடைய சிநேகிதன் அப்படிங்கிறாரு. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நான் உங்களுக்கு சீஷர்களை பார்த்து நான் உங்களுக்கு சிநேகிதனாக இருக்கிறதுனால நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன், உங்களுக்கு எல்லாத்தையும் நான் வெளிப்படுத்துகிறேன், சிநேகிதனிட்ட நான் எதையாவது மறைக்க முடியுமான்னு. அப்படி ஆபிரகாமை கர்த்தர் சிநேகிதனுங்கிற நிலையில் பார்த்ததுனால அவருக்கு வெளிப்படுத்துகிறாரு ரட்சிப்பின் திட்டம் எப்படி இருக்குது, நான் எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி அதை ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதான் நாங்கள் இருந்ததான அந்த கான்வர்சேஷன். அங்கே மெல்கிசேதேக்கோட ஆபிரகாம் பேசுகிறதோ தரிசனமானதோ என்ன காரியம்னா, அவன் சிநேகிதனாய் அவர் பார்க்குறாரு. ஏன்னா அவனிடத்துல அந்த விசுவாசம் தான் இருந்தது. அந்த விசுவாசத்தினால அவன் நீதிமான், விசுவாசத்தை பார்த்து அதுக்கு அவனுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்னு தான் நான் நிதானிக்கிறேன். ஓகே, அடுத்த பகுதியில் இந்த மெல்கிசேதேக்கு செய்த ஆசாரிய ஊழியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்.